இதயத்தில் தூய்மை இருந்தால் அதுவே புண்ணியம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக நல்ல சுவையான உணவு, உடல் ஆரோக்கியம், சாப்பிட ஜீர்ண சக்தியாவது, அழகான மனைவி, அன்புள்ள பண்புள்ள பிள்ளைகள், பண்புள்ள தாய் தந்தை, உயர்ந்த இடம், வாழுகின்ற இடமும் பங்களா, சுற்றிலும் நல்ல நறுமணம் உள்ள மலர்கள் உள்ள உயர்ந்த இடத்தில் பங்களா, இது புண்ணியம். இதயத்தில் தூய்மை, அது இன்னும் புண்ணியம். செயலில் தூய்மை, அது இன்னோட புண்ணியம். உள்ளத்தில் தூய்மையாக இருந்தால் செயல் நிச்சயம் தூய்மையாக இருக்க தான் செய்யும். புண்ணிய பாபம் இரண்டுள்ள பூமியில் நண்ணும் பொழுது அறிவார் சில ஞானிகள். இந்த உலகத்தை எப்படி இருக்குன்னா புண்ணியமும் பாவமும் இருக்கு. பிறக்கும் போதே தாய்க்கு சோறு இருக்காது, தாய்க்கு பட்டி கிடப்பா, அப்போ தான் குழந்தை பிரசவமாகும். அப்படியே பிறந்தாலும் அது கைகள் ஊனமாக இருக்கு. அப்படி அது ஒரு பாவத்தின் சின்னம். இங்கே மகிழ்ச்சியாகவே இருக்கணும். இது வந்து உலகத்தை பார்க்கும்போது இது பார்க்கலாம். நம்ம வந்து மலர்ந்த முகம் இது வளர்ச்சியை கண்டு பார்க்கக்கூடாது, வளர்ச்சியை மட்டும் நோக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருப்பதை சாலையில் செல்லும்போது கவனிக்க வேண்டும். ஆக இப்படியெல்லாம் புண்ணியம் இரண்டுமே பார்க்கலாம். சாலையில் செல்லும் போதே இரண்டும் பார்க்கலாம். ஒரு வருவான், உயர்ந்த ஒரு காரில் வருவான், கணவன் மனைவி பிள்ளைகளோடு வருவான், உயர்ந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பான். இவன் என்ன செய்வான், வாசல் நின்று ஐயா பிச்சை போடுமா, இவன் ரெண்டு நாள் மூணு நாள் பசி கிடப்பான். இவன் இந்த அவளை குறை யாரும் கேட்க மாட்டான். பிள்ளைங்கள்லாம் இருக்கும், கையில் பிள்ளை இருக்கும், மனைவி இருப்பா, இல்லை வா ரோட்டை இது கோட்டை நின்று ஐயா பிள்ளைக்கு எதாவது கொடுத்துட்டு போங்க கொடுத்துட்டு போம்மா. அவன் என்ன செய்வான், கோடீஸ்வரன் மனைவி கூட காரை விட்டு இறங்கி போய் சாப்பிட்டுட்ருப்பான். புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் நீ எங்கேயோ போய் இப்போ பூதக நாட்டி வச்சு பார்க்க வேண்டியில்லை. சமுதாயத்தில் நோய் சூழ்ந்த உடம்பு, நோய் சூழ்ந்த பிள்ளை, உணவில்லாத தன்மை, பிள்ளைகளுக்குமே துணி இல்லை, அவ்வளோ கந்தல் கட்டியிருக்கிறாள், அவனும் கந்தல் கட்டியிருக்கிறான், அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லை, மாற்று உடை இல்லை, அவன் கையேந்தி நிற்கிறான், ஒருவன் போகிறான் கோடீஸ்வரனாக. இந்த உலகத்தை நீ புரிந்து கொள். புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் நண்ணும் பொழுது அறிவார் சில ஞானிகள். இதை பற்றி தலைவனை நெருங்கும் போது தான் தெரியும். நண்ணும் போது பொருந்தும் போது பொருந்துது, பொருந்த வேண்டும். தலைவனை பற்றி அறிய முற்படும் போது இது தெரியும். நண்ணும் பொழுது அறிவார் சில ஞானிகள், ஞானிகளுக்கு தெரியும் பாவபுண்ணியத்தை அவங்க தெரிந்து கொள்வார்கள். இன்னும் பாவபுண்ணியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் திருச்சி புத்தூர் ஆஸ்பத்திரி போகணும். ஆஸ்பத்திரிக்கு அடுத்த புத்தூர் ஆஸ்பத்திரியில் பார்த்தா தெரியும், கை கால் முறியப்பட்டு வருந்திருப்பான், விபத்து நடந்திருக்கும், கிடப்பாங்க ரத்த கலையில் கிடப்பான், கை கால் முறியப்பட்டு ஐயோ ஐயோ என்று அலறல் சத்தம் கேட்கும், ஒரு பக்கம் வயிறு வீங்கி இருக்கும். 5-6 7 வயசுலேயே புத்துநோயில் அகப்பட்டிருப்பான், புத்துநோய் குழந்தைகளுக்கு இருக்கும், 5 வயசுலேயே ரத்தத்தில் கேன்சர், ரத்தத்தில் புத்துநோய்னா. இப்படி பல்வேறு பாவ புண்ணியத்தை பார்க்கணுமா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.